அதை நோக்கி பயணிக்கிறோம். மாற்றம் சேவையை நோக்கி பயணிக்கிறோம். வேற எதுவும் மாற்றம்ன்றது சேவை தான், சேவையை நோக்கி தான் பயணிக்கிறேன். விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை கூடாது. இங்க இந்த ஊரை சேர்ந்தவர் ராமலட்சுமணன் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்தா நிறைய விவசாயிகளுக்கு ஃப்ரீயா அவங்க கொடுப்பாங்க இந்த டிராக்டர். அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன், அவங்க கண்டிப்பா சேவை செய்வாங்க. அதான் நம்ம போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் எப்படி காண்டாக்ட் பண்றது எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம அது மூலமா காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாருமே ஒரு அரசியலுக்கு வந்து முன்னோட்டமா தான் சில எல்லாம் என்ன சார் புரியல என்னன்னா, ஒரு சில இடத்துல மத தெரசான்னு சொல்றாங்க புரியுதுங்களா, இன்னொரு இடத்துல கருப்பு எம்ஜிஆர்ன்றாங்க, இன்னொரு இடத்துல தெய்வம் சொல்றாங்க. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் தூக்கி இங்க மனசுல வச்சுக்கணும் தவிர இதை தூக்கி தள்ளி வச்சுக்க மாட்டேன். இது எல்லாமே வந்து நான் தான் எல்லாமே அப்படின்லாம் இல்லை. நான் சேவை பண்ணிருக்கேன், வந்திருக்க வேலைக்காரன் தான், கடவுள் அமைச்சிருக்காரு, அவருக்கு நான் சர்வீஸ். நண்பா மேல வருது கொஞ்சம், இந்த என் கிட்ட வந்துருக்குல, ஒரு ஸ்டெப் தான் வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு வரவேற்புரை
அழைப்போடு கொடுப்பவனே, ஆக சிறந்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் ஈடாக தர்மம் செய்ய உன்னை போல் யாருண்டு? ஊரணி போல் நீ இருக்க. ஊரணி அப்படின்னா ஊருக்கு நடுவுல இருக்கிற நீர்நிலை, அது வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே பொதுவா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அண்ணனை வந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவா பயன்படுவார். அதனாலதான் ஊரணி போல் நீ இருக்க, எங்கனும் மாட்டும் ஏழைக்கு பஞ்சம், ஐயமின்றி தொடர்ந்து செல்ல ஒரு தலைவன் உண்டு எங்களுக்கு, ஓங்காரம் போல் உன் நாமம் ஔடதமாகும் எங்களுக்கு, ஆயுதம் போல் மாற்றம் உண்டு வாகை சூடு என் தலைவா. செல்போனா இங்க பாங்க, இங்க வந்துருக்கு. நான் நம்ம எல்லாம் ஒட்டு கடத்துல வா, இங்கோ தனியா ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் உருவாக்கி விவசாயிகளுக்கு எல்லா சலுகையும் பண்ணிக்கிறாரு. ராமர் கண்ணா வந்து விவசாயிகளுக்காக இந்த முயற்சி எடுத்துக்கு ரொம்ப விவசாயிகள் மத்தியில் ரொம்ப வரவேற்கத்தக்கது. ராமர் கண்ணா மீண்டும் மீண்டும் இதே மாதிரி எல்லாம் செய்யணும்னு நாங்கள் எல்லாம் வேண்டிகளுக்கு கேட்டுக்கிறோம். ராகவாசனா பார்த்தீங்கன்னா கருப்பெருமையார் மாதிரி எல்லாத்துக்கும் விவசாய சார்பாக எல்லாம் சேவை செஞ்சுருக்கிறாரு. அதிக பேச விரும்பல நானு. எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு டிராக்டர் கொடுத்துட்டு வரேன், உங்களுக்கு தெரியும். இந்த கிராமத்துக்கு ஒரு டிராக்டர், இந்த குடும்ப கிராமத்தை லட்சுமி இந்த குடும்பத்துக்கிட்ட இங்க இந்த இந்த டிராக்டர் கொடுக்குறேன். இங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுது விவசாயிகளுக்கு, அவங்கெல்லாம் ஃப்ரீயா எடுத்து ஓட்டிங்க. இப்போ இங்க இங்க இந்த குடும்பத்தை நான் தேர்ந்தெடுத்தது காரணம், இந்த நீங்கள் ரெண்டு பேரும் வந்து விவசாயத்துக்காக நல்லா தேவைப்படுறதுன்னு எங்களுடைய தீர்மானத்தில் சொன்னாங்க.